Hi friends, welcome to Thaima channel. In this video, we will talk about the problems that are in the body. We will talk about the problems that are in the body. We will talk about the hospital. We will talk about the chances. So, we will control the video. We will skip the video. We will see the information. If you are new to the channel, first time, subscribe to the bell icon. ரக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குழந்தைங்க வந்து பிறந்ததுல இருந்தே அவங்களை ரொம்பவே வந்து கண்காணிச்சு கவனமா வளர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் நம்ம விட்டுட்டு போனாலும் அவங்க எங்கேயாவது கீழே விழுந்து தலையில அடிபடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் மெயினாக மற்ற இடத்துல அடிபடுறதை விட தலையில அடிக்கடி அடிபடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்னால தலையோட பரப்பளவு வந்து ஸ்டேபிள் பண்ணி கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டேபிள் பண்ணி நிற்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து தலையையும் சேர்த்து தான் பிடிச்சிருப்போம் கழுத்தோட ஏன்னா அந்த கழுத்து பகுதியோட வளர்ச்சி வந்து தலையை தாங்குற அளவுக்கு தீயோட இருக்காது அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து தலையையும் கழுத்தையும் சேர்த்து பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்போட வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்காது எல்லா உறுப்பும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தலையோட ஸ்ட்ரென்த்தை வந்து தாங்குறக்கூடிய சக்தி வரும் ஸோ அது வரைக்குமே வந்து குழந்தைங்க வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம அடிக்கடி வந்து தலையில வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த தலையில அடிபடும் போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும் ஸோ இது வந்து லேசான காயமா இல்ல ரொம்ப இது வந்து சிவியரானதா நம்ம ஹாஸ்பிட்டல் எப்ப போகணும் ஸோ வேற ஏதாவது ஃபியூச்சர்ல உங்களுக்கு தலையில அடிபடுறனால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பேரண்ட்ஸ் ஆனா நமக்கு ரொம்பவே வந்து கவலையா இருக்கும் இத பத்தி சோ வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிருப்பேன் சோ இப்ப வாங்க பார்க்கலாம் குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியே அடிக்கடி விழ சான்சஸ் இருக்கு சோ குழந்தைங்க உட்கார பழகும் போது விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு தவக்கும் போது நடக்கும் போது ஓடும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லுமே விழுந்து விழுந்துதான் எந்திரிப்பாங்க இப்படிலாம் வந்து குழந்தைங்க விழுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா நீங்க அடுத்து விழுகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களை வந்து தடுக்கிறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க குழந்தைங்க வந்து எப்படி எல்லாம் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் குழந்தைங்க வந்து உட்கார பழகும் போது குழந்தைங்க பேக் சைட்ல வந்து சாயும் போது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்ல விளையாடும் போது திடீர்னு வந்து பேக் சைட்ல வந்து சாய ட்ரை பண்ணுவாங்க அப்போ வந்து பேக் சைட் வந்து குழந்தையோட தலையோட பின்பகுதி அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு தலையணை அந்த மாதிரிலாம் வச்சு குழந்தைங்க வந்து விழுகிறத வந்து நீங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி குழந்தைங்க வந்து உட்கார்ந்து பழகிட்டாங்க அப்படின்னா அடுத்து தவள ஆரம்பிப்பாங்க அப்படி தவள ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம ஸ்கிப் ஆகி விழுந்தாங்கன்னா அவங்களோட முட்டுவாய் அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்ல ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உருள்றாங்க அப்படின்னா தலையோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லா சைடுமே அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து ஹெல்மெட் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு நான் ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்க அதை பார்த்துட்டு நீங்களும் செக் பண்ணி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ஸோ அது போடும்போது குழந்தைங்களுக்கு பேக் சைடும் சரி ஃப்ரண்ட் சைடில் இருக்க நெற்றி பகுதியெல்லாம் அடிபடாம பாதுகாத்துக்கலாம் அடுத்து குழந்தைங்க வாக்கர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆள் கூடவே இருக்கணும் ஏன்னா வாக்கரை வந்து ரொம்ப ஃபோர்ஸா தள்ளிட்டு போனாலும் சரி நடவண்டியை ஃபோர்ஸா தள்ளும் போது அந்த நடவண்டியை மேல சாயறதுக்கு சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு பிடிச்சி தள்ள தெரியாம அதே மாதிரி வாக்கர்ல ஸ்பீடா போகும்போது வேற ஏதாவது டேபிள் வேற டிவி டேபிள் எதுலையாவது ஒண்ணுல இவங்க டைனிங் டேபிள் அந்த மாதிரி ஸோ அதனால கூட குழந்தைங்களுக்கு தலையில அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து நடக்கும்போது செவர்ல வந்து முட்டுறது இல்ல டிவி டேபிள் இல்ல வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் மேல குழந்தைங்க கண்டிப்பா முட்டுவாங்க இல்ல ஏதாவது கீழே வந்து பொருள் அவங்களோட விளையாட்டு பொருள் போகும்போது அதுக்குள்ள போய் டேபிளுக்கு கீழே எடுக்கும்போது எந்திரிக்கும் போது அவங்களோட உச்சந்தலையில வந்து அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கதவுல வந்து குழந்தைங்க வந்து அடிக்கடி முட்டிக்குவாங்க அடுத்து கதவை சாத்தும் போது முட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து ஒரு மாடிப்படியில ஏறும் போது மாடிப்படியில இருந்து கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு நம்ம நடக்க பழகும் போது உட்கார பழகும் போது கண்டிப்பா வந்து இந்த மாடிப்படியில ஏற இறங்க வந்து கண்டிப்பா கத்து கொடுத்துடணும் ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து குழந்தைங்க கூடவே இருக்க முடியாது சில டைம் கொஞ்சம் நம்ம கண்காணிக்கலைனாலும் அவங்க மாடியில ஏறி விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏறும் போது குழந்தைங்களுக்கு நல்லா ஏறிடுவாங்க பட் இறங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே இறங்க அவங்களும் ட்ரை பண்ணி கீழே விழுந்துருவாங்க குழந்தைங்களுக்கு உட்காந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உட்காந்து இறங்குறதுக்கு நீங்க கத்து கொடுத்துருங்க அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து ஏதாவது ஒரு சேர்ல ஏறுறதுக்கு ட்ரை பண்ணி கீழே இருந்து விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து கட்டில இருந்து கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு இது எல்லாமே வந்து சில காரணங்களை நான் இங்க சொல்லியிருக்கேன் எதிர எதுல எல்லாம் இருந்து குழந்தைங்க கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு முடிந்த அளவுக்கு குழந்தைங்க கீழே விழாம நீங்க பாத்துக்கணும் விழுகிற மாதிரி இல்ல
குழந்தைங்களுக்கு வந்து தலையில அடிபடுற மாதிரி பொருள்களை குழந்தைங்கள்ட்ட வந்து தள்ளி வச்சிடணும். அதே மாதிரி குழந்தைங்க நடந்து ஓடும் போது அவங்க நடக்கிற பாதை ஓடுற பாதையில பொருள் இல்லாம நீங்க பாத்துக்கணும். ஏன்னா சப்போஸ் வந்து குழந்தைங்களுக்கு அது தெரியாம அதுல கால்ல வைக்கும் போது கால் வலிக்கு அவங்க கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி அடிபடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபுளோர் தான். முன்னாடி இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா ஃபுளோர் எல்லாம் வந்து சிமெண்ட் தர இந்த மாதிரி மண் தரை போட்டிருந்தாங்க. சோ அதனால காயங்கள் வந்து ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. இப்ப எல்லார் வீட்லயுமே வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க, மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா வழுக்கிற தன்மையா இருக்கு. ஒரு மேட்டு போட்டாலும் சரி, ஒரு பாய் இல்ல ஒரு நீங்க போர்வையே விரிச்சு வச்சிருந்தாலும் அதுவே வந்து ஸ்கிப் பண்ணிவிடு குழந்தைங்களை விழுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா ரொம்பவே கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சோ அதே மாதிரி கீழே ஏதாவது சின்ன வந்து லிக்விடோ இல்ல திரவம் இல்ல வேற ஏதாவது என்ன எது கொட்டினாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தொடக்கலான்னு எப்பயுமே குழந்தைங்க இருக்க வீட்டுல விட்டுறாதீங்க. உடனே வந்து எந்திரிச்சு போய் தொடச்சிருங்க. எப்பயுமே யார் பார்த்தாலுமே முக்கியமா கீழே விழுறது சின்ன சின்ன தண்ணி லைட்டா சிந்தினா கூட கண்டிப்பா தொடச்சிருங்க. ஏன்னா குழந்தைங்க அதுல கால் வைக்கும் போது கண்டிப்பா ஸ்கிப் ஆகி பேக் சைடோ இல்ல ஃப்ரண்ட் சைடோ அடிவரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்களும் சரி, குழந்தைங்க இருக்க வீட்லயும் ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இப்ப குழந்தைங்களுக்கு சப்போஸ் எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்தும் அடிபட்டுருச்சு, அப்ப என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். சப்போஸ் குழந்தைங்க வந்து ஒரு கட்டில இருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 2 அடியிலிருந்து ஒரு 3 அடிக்கு மேல இருந்தே குழந்தைங்க ஒரு உயரமான இடத்துல இருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான சில அறிகுறிகள் வந்து உங்க குழந்தைக்கு இருக்கும். இந்த அறிகுறிகள் வச்சு நீங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும். சோ அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து கட்டில இருந்தோ இல்ல வேற உயரமான இடத்துல இருந்து விழும்போது அவங்களுக்கு கான்சியஸ் அப்படிங்கறது இருக்காது, அவங்களோட கான்சியஸ்னஸ் வந்து இல்லாம இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து வரலாம். சப்போஸ் ஏதாவது ஷார்ப்பான ஒரு பொருள் வந்து குழந்தைங்களுக்கு குத்தி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ப்ளீடிங் வந்து நிக்காம வந்துகிட்டு இருக்கும். சோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க விழுந்த டைம்ல ஒரு டைம் வந்து வாமிட் பண்ணலாம், பட் அடிக்கடி வந்து குழந்தை வந்து அன்னைக்கு ஃபுல்லு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போயே ஆகணும். அடுத்து குழந்தைங்க விழுந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே மயக்கமாகவும் சோர்வாகவும் ஆக்டிவ் இல்லாம இருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். அடுத்து குழந்தைங்க தொடர்ச்சியா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, அதே மாதிரி பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஆக்டிவ்னஸ் முன்னாடி இருந்ததை விட விழுந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே கம்மியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க கை கால்கள் வேற ஏதாவது அவங்களோட நடையில அவங்க நம்ம கூப்பிடும் போது ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி பண்றதுல ரொம்பவே கம்மியா இருக்காங்க, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களோட காது மூக்கு இது வழியாக குழந்தைங்களுக்கு நீர் மாதிரி ஒரு வாட்டர் மாதிரி கலர்லெஸ் ஒரு லிக்விட் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் ஆகணும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா குழந்தைங்களை நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். பட் இல்ல என் குழந்தை வந்து விழுந்த ஒரு 15 மினிட்ஸ் அழுதா அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டா, அவளோட சாப்பிட்றதா இருக்கட்டும் அவளோட தூங்குற டைமா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா இருக்கு, அவ அழல அதுக்கப்புறம் நார்மலா எல்லாமே கரெக்டா பண்றா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. சின்ன வீக்கம் இருந்தா நீங்க வீட்டிலேயே வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். சோ டாக்டர் கிட்ட எப்பயுமே வந்து ரத்த கட்டுக்கு உள்ள நீங்க வந்து ஆயின்மெண்ட் வந்து கையில வாங்கி வச்சுக்கோங்க எப்பயுமே. குழந்தைங்களுக்கு எங்கே அடிபட்டாலும் அந்த ஆயின்மெண்ட் போட்டு அதை நீங்க சரி பண்ணிருங்க. இல்ல குழந்தைங்க வந்து முன்னாடி மாதிரி இல்ல நான் சொன்ன அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாவே சொல்லியிருக்கேன் குழந்தைங்களுக்கு எதனாலலாம் அடிபடும், எந்த காரணங்கள்னால, என்ன அறிகுறிகள் இருந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சோ இதை பார்த்துட்டு எது லேசான காயம் எது வந்து ரொம்ப சிவியர்னு பார்த்து குழந்தைங்களை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோட சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.